Hello friends, welcome back to my channel. So in this video, we will talk about lovely inukain. Lovely inukain So in this video, we will talk about lovely inukain detail. So the price increase, the future prediction and the details. So lovely inukain is an Indian project, Indian developers create a meme coin. So in the kind of code where the rise of meme token revolution. So meme tokens la vandu idu revolution kondu varum abdingra mari solirukanga adhe mari ivungaloda innor vishayam solirukanga avangaloda vision enna nu pathina 0.00000012 $1 kondu idoda price vandu within 2021 end kulla vandu kondu varuva abdingra da vandu avangaloda vision abdinu solirukanga. So idu vandu kandipa kondu varanu solla avangaloda vision idu nu solirukanga. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்துருக்காங்க இல்லையா, ட்ரீம் பிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவாச்சும் வந்து அதை ரீச் பண்ண முடியும். லைக் இவங்க வந்து ஒரு $1 ரீச் பண்ணலாலும் $0.001 ரீச் பண்ணாலே பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு 1000 times வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல்லி வந்து $1 ரீச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு 5 years ஆனால் கூட வந்து சுத்தமாக சான்ஸ் கிடையாது ரீச் ஆகிறதுக்கு. அதேமாதிரி 1 rupees ரீச் ஆகிறதுக்கும் வந்து சான்ஸ் கிடையாது. ஸோ இந்த லவ்லி இனு காயின் பார்த்தீங்கன்னா இந்தியா அளவில் வந்து நல்ல ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது, நல்ல ஒரு பிரபலமான காயினாக இருக்குது. பட் வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா இந்த லவ்லி இனு காயின் வந்து அந்த அளவுக்கு வந்து பாப்புலர் ஆகலை, இன்னும் வந்து பெரிய எக்ஸ்சேஞ்சர்ஸ் எதுலேயும் வந்து லிஸ்ட் பண்ணலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லவ்லி இனு காயின் மாதிரியே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் வந்து எக்கச்சக்கமான காயின்ஸ் இருக்குது. டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா புது புது மீம் காயின்ஸும் வந்து கிரியேட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க, இதோட பெஸ்ட்டும் வந்து வரலாம். ஸோ இந்த மாதிரி மீம் காயின்ஸை கிரியேட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நீங்கள் இதுக்கான வெப்சைட்ஸே இருக்குது, இதில் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து காயினை பை பண்ணிக்க முடியும். லைக் எத்தீரியம் பிளாக் செயின், பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின்லலாம் ரன் ஆகிற மாதிரி காயின்ஸை வந்து நீங்களும் வந்து பை பண்ணி உங்களோட ஓன் காயினையும் வந்து நீங்கள் லான்ச் பண்ணலாம். ஸோ நீங்கள் லான்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் எப்படி பாப்புலாரிட்டி அடைய வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமே. லவ்லி இனு காயினில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அட்ராக்டிவான விஷயம் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ அவங்களோட விஷன் வந்து கம்மி ப்ரைஸ்லேருந்து வந்து $1 ரீச் பண்ணுவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி வந்து எதுவுமே சொல்ல, லைக் ஷிபா இனியூ என்ன செஞ்சுட்டாங்களோ அதையும் வந்து இவங்களும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறது, பைனான்ஸில் லிஸ்ட் பண்ண போகிறேன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஓன் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து லான்ச் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்களோட ரோட் மேப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஷிபா இனு காயின் பார்த்தீங்கன்னா கரண்ட்லி வந்து பிட்மார்ட், பிகேஎக்ஸ், பி2பி, லேட்டோ காயின், ஹாட் பிட், காயின் டைகர், அப்புறம் இண்டோ எக்ஸ், இந்த எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. ஃப்யூச்சரில் வந்து காயின் மார்க்கெட் கேப், காயின் கெக்கோ, அப்புறம் பைனான்ஸ் இதெல்லாம் வந்து லிஸ்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு 1000 rupees வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், உங்களால் வந்து இந்த அமௌண்ட் வந்து எனக்கு லாஸ் ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை, அமௌண்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃப்யூச்சரில் வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து என்ன வேணால் நடக்கலாம். எப்படி வந்து எலன் மஸ்க் டோஜ் காயின் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாரோ அதே மாதிரி ஸோ இந்த ப்ரை இந்த லவ்லி இனு காயினையும் வந்து யாராச்சும் அதுமாரி வந்து கொண்டு போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ நீங்கள் லவ்லி இனு காயினை வந்து ஃபாலோ பண்ணணும்னா அவங்களோட ட்விட்டர் மூலமா வந்து ஃபாலோ பண்ணலாம். ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80K ஃபாலோவர்ஸ் வந்துருக்காங்க. எல்லா அப்டேட்டும் வந்து ட்விட்டரில் கொடுத்துட்டுருக்காங்க. அவங்களோட காயின் பர்ன் அந்த டீட்டெயிலும் வந்து ட்விட்டரில் கொடுக்குறாங்க. ஸோ லவ்லி இனு காயின் பார்த்தீங்கன்னா 100 trillion காயின்லேருந்து பார்த்தீங்கன்னா 5 trillion காயினாக வந்து பேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதோட டோட்டல் சப்ளை வந்து கம்மி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த காயினோட ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஷிபா இனு காயின் எடுத்துக்கலாம். ஷிபா இனு காயினும் பார்த்தீங்கன்னா இதே எல்லாமே செஞ்சாங்க. ஷிபா இனு காயினோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 0.00052 இருக்குது. ஸோ இந்த காயினோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 209.16 billion இந்தியன் ருபீஸில் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா இதால் வந்து இந்த அளவுக்கு தான் வந்து ரீச் ஆக முடிஞ்சுது. ஷிபா இனு பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லை வேர்ல்டு வைடு வந்து ஒரு பாப்புலரான காயின். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்பே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் லவ்லி இனு காயினை பற்றி. ஸோ அது எந்த ரேஞ்சில் வந்து ரீச் ஆகலாம் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஃப்யூச்சரில் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு வந்து நம்மளுக்கு தோணக்கூடாது. ஸோ அதனால் நம்ம ஒரு 1000 rupees வந்து இன்வெஸ்ட் பண்ணாலே இது உண்மையிலேயே ப்ரைஸ் ரீச் இன்க்ரீஸ் ஆகணும். ஒரு 100x இன்க்ரீஸ் ஆனாலுமே வந்து நம்ம அந்த 1000 rupees பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 lakh rupees கூட ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 1000 rupees வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த காயின் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தாட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் பை, சி யூ.